அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்லாஹ்வே நல்லடியார்களே இன்னைக்கு நம்ம தமிழ் தஜ்வீத் சேனல்ல நம்ம சூரத்துல் ஃபீல் தஜ்வீத் சட்டத்தோட நம்ம பார்க்க போறோம் ஃபீல் அப்படினா யானை அப்படினு பொருள் இந்த சூரா வந்து அல் குர்ஆன்ல 105வது சூரா இது வந்து ஒரு மக்கி சூரா இந்த சூரால மொத்தம் ஐந்து வசனங்கள் இருக்கு சரி வாங்க நம்ம பாடத்துக்கு போகலாம் பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி எங்கள் வகுப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் பாடம் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வகுப்புகளை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்கள் வகுப்புகளை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சூரத்துல் ஃபீல் "ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل؟ ألم يجعل كيدهم في تضليل؟ وأرسل عليهم طيرا أبابيل، ترميهم بحجارة من سجيل، فجعلهم كعصف مأكول أدت إن السورة لبركودية تجويد ستنغلا نما باكلا مدل آيات ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل இந்த ஆயத்தில் ரா மேலே ஜபர் வச்சு வந்திருக்கு ராவை வந்து வல்லினமாக வாய் நிறைய மொத்தமாக ரா அப்படின்னு சொல்லி உச்சரிக்கணும் அடுத்து இங்கேயும் ஒரு ரா இருக்குது இங்கேயும் ஜபர் இருக்குது இங்கேயும் வந்து ராவை வல்லினமாக உச்சரித்து ஊதணும் அப்புறம் பா மேலே ஷத்து வந்திருக்கு பாவை அழுத்தி உச்சரித்து ஊதணும் அதுக்கப்புறமா ஆயத் வந்து ஜேரில் முடிஞ்சிருக்கு சுக்குன்னு வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் அடுத்த ஆயத் அலம் இந்த ஆயத்தில் ஜீம் மேல சுக்குன் வச்சு வந்திருக்கு சுக்குன் பெற்ற ஜீம் வந்து கொல்கலாவுடைய எழுத்து அப்போ வந்து இதை வந்து நம்ம அசைச்சு ஓதணும் அப்படின்னு அசைச்சு உச்சரித்து நம்ம ஓதணும் அதுக்கப்புறமா இங்கே வந்து வாது மேலே வந்து சுக்குன் வச்சு வந்திருக்கு இது வந்து கொல்கலாவுடைய எழுத்து கிடையாது அதனால அசைக்காம அப்படின்னு அசைக்காம உச்சரித்து நம்ம ஓதணும் அப்புறம் ஆயத்து வந்து தோ சேர்ல முடிஞ்சிருக்கு அதனால சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் அடுத்து மூணாவது ஆயத் இந்த ஆயத்தில் சுக்குன் பெற்ற ராக் முன்னாடி ஜபர் இருக்குது அதனால இந்த ராவை நம்ம வல்லினமாக உச்சரிக்கணும் அதே மாதிரி ரா மேலே சுக்குன் வச்சிருக்கு அதை அசைக்காமல் நம்ம ஊதணும் ஏன்னா அது கல்கலாவுடைய எழுத்து கிடையாது ஆர் ஆர் வ ஆர் சல அப்படின்னு அசைக்காமல் வல்லினமாக இந்த ராவை நம்ம உச்சரித்து ஊதணும் அடுத்து இங்கே வந்து அப்புறமா வந்து அலிஃப் வந்திருக்கு அலிஃப் ஹம்சா ரெண்டுமே ஒன்று தான் அப்புறம் அலிஃப் வந்திருக்கு அதனால் குன்னா செய்யாமல் நம்ம ஓதணும் அதுக்கப்புறமா இங்கேயும் வந்து ரா மேல தோ ஜபர் இருக்குது இந்த ராவையும் நம்ம வல்லினமாக ஓதணும் அதுக்கப்புறமா ஆயத் வந்து ஜபரில் முடிஞ்சிருக்கு சுக்குன்னு வச்சு நம்ம ஆயத்தை நிறுத்தணும் அடுத்து நாலாவது ஆயத் இந்த ஆயத்தில் சுக்குன் பெற்ற ராக்கு முன்னாடி ஜபர் இருக்கு ராவை நம்ம வள்ளினமாக உச்சரித்து ஊதணும் அதுக்கப்புறமா இங்கே வந்து ரா மேல ஜபர் இருக்கு ராவையும் நம்ம வள்ளினமாக உச்சரித்து ஓதணும் அப்புறம் இங்கே தன்வீனுக்கு அப்புறம் மீம் இருக்கு இங்கே வந்து நம்ம குண்ணா செஞ்சு ஊதணும் அதுக்கப்புறமா மீன் மேலே ஷத்து இருக்குது மீன் மேலேயோ நூன் மேலேயோ ஷத்து வந்ததுனாலும் நம்ம குன்னா செய்யணும் இப்போ ரெண்டு காரணம் இந்த இடத்துல நம்ம குன்னா செய்யறதுக்கு இருக்குது அதுக்கப்புறமா நூனை சாக்கின் அப்புறமா சீன் இருக்குது இங்கேயும் நம்ம குன்னா செஞ்சு நமக்கு ஊதணும் அதுக்கப்புறமா வந்து ஆயத்து வந்து தோசேரில் முடிஞ்சிருக்கு நம்ம சுக்குன்னு வச்சு இந்த ஆயத்தை நிறுத்தணும் கடைசி ஆயத் கேஸ் இந்த ஆயத்தில் வந்து தோசே தன்வீனுக்கு அப்புறமா மீம் வந்திருக்கு இங்கே வந்து நம்ம குண்ணா செஞ்சு ஊதணும் அதுக்கப்புறமா இங்கேயும் மீன் மேலே ஷர்த் இருக்குது அதையும் நம்ம குன்னாக செஞ்சு ஊதணும் அப்போ ரெண்டு காரணம் இந்த இடத்துல நம்ம குன்னாக செஞ்சு ஊதுறதுக்கு இருக்குது அதுக்கப்புறமா வந்து இங்கே அலிஃப் மேலே சுக்குன்னு வச்சு வந்திருக்கு இங்கே வந்து ஒரு ஸ்டாப் இருக்கணும் உச்சரிக்கிறதுல அதாவது இது எப்படி உச்சரிக்கணும்னா ம கூழ் ம ம அப்படின்னு வந்து ஒரு ஸ்டாப் இருக்கணும் ஸ்டாப் வச்சு அதுக்கப்புறம் இது வந்து நம்ம உச்சரிச்சு ம அதாவது நிறைய பேர் வந்து கூல் அப்படின்னு ஓதுவாங்க ம ஓதுவாங்க அப்படி ஓதக்கூடாது ஒரு ஸ்டாப் வச்சு நம்ம இதை உச்சரிச்சு ஓதணும் அதுக்கப்புறமா வந்து ஆயத்து வந்து தோசேர்ல முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் அடுத்து இந்த சூறால ஆயத் மேல வரக்கூடிய எழுத்துக்கள் ஃபர்ஸ்ட் ஆயத் வந்து ஃபர்ஸ்ட் ஆயத்து மேல வந்து தாய் இருக்கு தாய் இருந்துச்சுன்னா வக்ஃப் முத்துலக் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த இடத்துல கம்பல்சரியா நம்ம நிறுத்தி தான் ஊதணும் ரெண்டாவது ஆயத்துல மேலே வந்து ஆயத்து மேல லாம் இருக்கு ஆயத் மேல லாம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நிறுத்தியும் ஓதலாம் நிறுத்தாம சேர்த்தும் ஓதலாம் நம்ம விருப்பம் தான் இந்த இடத்துல வந்து ஒருவேளை நீங்க வந்து சேர்த்து ஓதுனீங்கன்னா இங்க அப்புறம் வாவ் இருக்கு இங்க நம்ம குண்ணா செஞ்சு ஓதணும் நிறுத்திட்டோம்னா இங்க வந்து நம்ம சுக்குன்னு வச்சு நிறுத்திடலாம் ஆனால் நிறுத்தும் ஓதலாம் சேர்த்தும் ஓதலாம் நம்ம விருப்பம்தான் மூணாவது ஆயத்துலேயும் லாம் இருக்கு அதே சட்டம்தான் நாலாதாயத்துலயும் லாம் இருக்கு அதே சட்டம்தான் ஆயத்து மேல லாமம் இருந்துச்சுன்னா நிறுத்தியும் ஓதலாம் சேர்த்தும் ஓதலாம் ஆனா ஆயத்துக்கு இடையில லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம நிறுத்த கூடாது தான் ஊதணும் நிறுத்தினா பொருள் மாற்றம் ஏற்படும் அதுக்கப்புறமா இங்க ஐன்ல முடிச்சிருக்கிறதுனால ஐன் போட்டிருக்காங்க அலமதுல்லா அல்லாவின் நல்லடியார்களே இன்றைக்கி நம்ம சூரத்துல் ஃபீல் தஜ்வீத் சட்டத்தோடு பார்த்தோம் இன்றைக்கி உங்களுக்கு பாடம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அல்லாஹ் இந்த பாடத்தை வீட்டில் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி பாருங்கள் பாட சம்மந்தமாக உங்களுடைய சந்தேகங்களையும் கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து